welcome back to your favorite Kirti's Kadambam channel. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழ இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெல்த் ட்ரிங்கோட நேம் வந்து இளநீர் சர்பத். ஓகே फ्रेंड्स, நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல வந்து இளநீர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து நன்னாரி சிரப். இது வந்து கலர்லெஸ் சிரப் அப்படி நான் கேட்டு வாங்குறேன். நாட்டு மருந்து கடையில நீங்க கேட்டிங்கனா கிடைக்கும். நீங்க இளநீர் கேட்டு வாங்குறது இந்த மாதிரி நல்லா எலசு பதத்துல இருக்கிற இளநீயா கேட்டு வாங்குங்க. அப்பதான் வந்து நம்ம சர்பத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அப்புறமா இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் நான் வந்து சப்ஜா விதை வந்து தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இத வந்து நீங்க இந்த சர்பத் செய்யிறதுக்கு ஒரு 1/2 an hour க்கு முன்னாடி நீங்க ஊற வச்சீங்கனாலே போதும், நல்லா ஊறிடும். அதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 1/2 lemon எடுத்துக்கோங்க. ஓகே गाइस, இந்த ஹெல்த் ட்ரிங்க் சேக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் தான். இந்த ஹெல்த் ட்ரிங்க வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து குடிக்கலாம். சோ இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் செய்யும். வாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வெச்சிருக்க குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வெச்சிருக்க இந்த இளநீர் நம்ம இதல ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இளநீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க இந்த சப்ஜா சீட்ஸ், சப்ஜா வெதர் இல்லீங்களா, இதல வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க இந்த நன்னாரி சர்பத் ஜூஸ் இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 2 ஸ்பூன்ஸ்ன்றது வந்து கரெகட்டான குவாண்டிட்டியா இருக்கும். இதுல நம்ம வெச்சிருக்க lemon அதாவது ஒரு 1/2 lemon எடுத்துக்கோங்க. இதுல இருக்க seeds-லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் இந்த lemon-ஐ இதல ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன், அதாவது புழிஞ்சு விட்டுக்கறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க இத புளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியா நம்ம வச்சிருக்க இந்த இளநீர் தண்ணியை இதல ஆட் பண்றோம். சோ ஓகே फ्रेंड्स, நம்மளோட ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதல வேணும்னா உங்களுக்கு நீங்க 1 ஸ்பூன் ஆஃப் sugar ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு வேணும்னா. அப்படி இல்லாட்டினாலும் நீங்க இதை அப்படியே குடிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுல உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா போட்டு நீங்க இதை குடிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ரொம்ப பிடிச்ச டேஸ்டிங் செஷனுக்கு வந்து வந்திருக்கோம். நான் இதுல ஏன் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்றதுனால நான் இதை ஆட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆசமா இருக்குங்க. உண்மையாவே நம்ம சென்னை பாஷையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தாறுமாறா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ வியூவர்ஸ், மீட் யூ ஆல் இன் அனதர் வீடியோ. டேக் கேர், பை பை.